ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்தி பூதே சநாதனே குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யாத்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே ஹே நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமஹ. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாத பத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முஹுர்முஹு. நம ஸ்ரீயதி ராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஸ்ரீமத் தேவி மகாத்மியம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் அத்தியாயம் மதுகைட்டபவதம் பிரம்மாக்கிருத்த தேவி ஸ்துதி பார்த்துட்டு இருக்கோம். தேவியை எப்படியெல்லாம் பிரம்மா துதிக்கிறார், நான்முகனான பிரம்மா எப்படியெல்லாம் துதிக்கிறார்கிறத பார்த்துட்டு இருக்கோம். துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்கார ஸ்வராத்மிகா சுதா துவம் அக்ஷரே நித்திய த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா அர்த்த மாத்ராஸ்திதா நித்யாயானுச்சாரியா விசேஷதா துவமேவ சந்தியா சாவித்ரி துவம் தேவி ஜனனி பரா. அதுவரையிலும் நம்ம பார்த்துருக்கோம். துவம் தேவி ஜனனி பரா அதுவரையிலும் பார்த்தோம். அந்த தேவியானவள் ஜனனி அப்படின்னு, ஜனனின்னா உற்பத்தி செய்பவள், தாய் அப்படின்னு அர்த்தம். ஜனனம்னா பிறப்பு, பிறப்பை கொடுப்பவள் தாய். எதற்கு பிறப்பை கொடுக்கிறாள் அப்படின்னா, இந்த உலகத்துக்கெல்லாம் பிறப்பை கொடுக்கிறாள். அண்ட சராச்சரங்கள் எல்லாவற்றிற்கும் நினைச்ச மாத்திரத்திலேயே எந்த ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் அனாயாசமாக உலகத்திற்கு பிறப்பை கொடுக்கிறாள். கண்மூடி கண் திறக்கிற நேரத்தில் எத்தனையோ கோட்டி கோட்டி பிரம்மாண்டங்கள்லாம் சிருஷ்டியாகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கு. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிகி அப்படின்னு, புவனாவளிகி ஆவளின்னாக்க வரிசை நடத்தும், வரிசை வரிசையாக எத்தனையோ புவனங்களை எல்லாம் தேவி கண்மூடி கண் திறக்கிற நேரத்திலே படைக்கிறாள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ அப்படிப்பட்டவள் அந்த தேவி, அதனால் அவளுக்கு ஜனனி, உயர்ந்த ஜனனி, உயர்ந்த அம்மா பரா அப்படின்னு சொல்லியிருக்கு. பரான உயர்ந்தவள் அப்படின்னு, மிகவும் உயர்ந்த தேவி அவள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தேவியிடமிருந்து தான் எங்கிருந்து இந்த உலகமெல்லாம் பிறக்கிறதோ ஒரு கேள்வி இருக்குது. தைத்திரிய உபனிஷதத்தில் சீடன் தன்னுடைய குருவை நோக்கி கேட்கிறான், எந்த பிரம்மம் என்பது என்ன அப்படின்னு. பிரம்ம ஜிக்யாசுகள், அந்த காலத்தில் இருந்தக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பிரம்மத்தை அடைய வேண்டும், ஆத்மாவை அடைய வேண்டும் என்பதில் மிகவும் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும், பிரம்மம்னா என்ன முதல்ல தெரியணும் இல்லையா. அந்த சீடனுக்கு அப்பா சொல்லிக் கொடுக்கிறார், அந்த அப்பா தான் குரு, சொல்லிக் கொடுக்கிறார் எதிலிருந்து இந்த உலகமெல்லாம் பிறக்கிறதோ, எதனால் இந்த உலகமெல்லாம் நிலை பெற்று நிற்கிறதோ, எதில் இந்த உலகமே மீண்டும் லயத்தை அடைகிறதோ அதற்கு அதுதான் பிரம்மம் அப்படின்னு. எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தியபிசம் விஷந்தி தத் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பையனும் அதெல்லாம் தேடி பார்க்குறான், எங்கேருந்து வருது எங்கேருந்து வருது அப்படி. கடைசியில் அவன் வந்து அந்த ஆத்மாவை போய் அடைஞ்சிடுறான். உலகம் எங்கேருந்து தோன்றியது தோன்றியதும் தேடிட்டே போனாக்க அது எங்கே போய் நிற்கும்னா அந்த ஆத்மாவில் தான் நிற்கும். ஆத்மானாக்க பிரம்மம், பிரம்மம்னா சக்தி, ஜனனி எப்படி வேணால் சொல்லலாம், அதுதான் தேவி. ஆச்சு, அப்படிப்பட்ட அந்த தேவியை தான், அதனால தான் இந்த இடத்துல ஜனனிங்கிற வார்த்தையை போட்டு, தேவிங்கிறதுனால ஒரு ஜனனிங்கிற வார்த்தையை போட்டு ஆத்மாவை பிரம்மத்தை இந்த இடத்துல குறிச்சிருக்கும். அந்த ஜனனிங்கிற பதத்தை அடுத்த வரக்கூடிய இரண்டு ஸ்லோகங்கள் விரிவுபடுத்தி சொல்கின்றன. இது இந்த யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே அப்படிங்கிற அந்த தைத்திரிய உபனிஷத் மந்திரம், அது எழுதும்போது அதுக்கு வந்து பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மம்னா இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு விதமாக பிரம்மத்தை குறிப்பது வழக்கம். ஸ்வரூப லக்ஷணத்தை சொல்லி
பிரம்மத்தை குறிக்கிப்பது வழக்கம். சச்சிதானந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறது. சத்து சித்து ஆனந்தம் இதெல்லாம் எங்கே இருக்கிறதோ எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அது ஸ்வரூப லக்ஷணம்னு பெயர். இன்னொன்றுக்கு தடஸ்த லக்ஷணம்னு பெயர். அதுதான் வந்து எங்கிருந்து இந்த உலகம் எல்லாம் தோன்றியதோ, எங்கிருந்து இந்த எதனால் இந்த உலகம் எல்லாம் நிற்கிறதோ, எதனால் இந்த எதில் இந்த உலகம் லயமடைகிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்கே அதுக்கு பேர் தட்டஸ்த லக்ஷணம்னு பெயர். அப்போ அந்த தட்டஸ்த லக்ஷணத்தை பற்றி இந்த இடத்துல விரிவாக சொல்ல போகிறார். இந்த அடுத்த ரெண்டு ஸ்லோகங்களை தேவியை துதிக்கும் விதமாக எவ்வளவு வேதாந்தம் உள்ளவருது பாருங்க. த்வயைதத் தார்யதே விஸ்வம், த்வயைதத் ஸ்ருஜ்யதே ஜகத், த்வயைதத் பால்யதே தேவி, துமத்ஸ்யந்தே ச சர்வதா, விசிருஷ்டௌ சிருஷ்டிரூபாத்வம் ஸ்திதிரூபாச்ச பாலனே, ததா சம்ஹிருதி ரூபாந்தே ஜகதோஸ்ய ஜெகன்மயே அப்படின்னு இந்த இரண்டு ஸ்லோகங்களிலே தேவியுடைய, தேவி என்றால் பிரம்மம் என்பதை நிரூபிக்கிறார். ஆக்சுவலி தொயைத்தத்தார்யதே விஸ்வம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும், விஸ்வம்னா இந்த உலகம், எல்லா உலகமும் சேர்ந்தது இந்த விஸ்வம்னு பெயர். அந்த விஸ்வம் முழுவதும் தொயைத்தத்தார்யதே, நீங்களே ஓ தேவியே நீயே காத்து கொண்டிருக்கிறாய், நீங்கள் இருந்து கொண்டு அதை உற்பத்தி செய்து அவற்றை நிலைபெறச் செய்திருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். துவயத்தத் சிருஜ்யதே ஜகத்து, இந்த ஜெகத் முழுவதும் உன்னாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது. தேவிக்கு பலவிதமான சக்தி இருக்கின்றன. ஒரே தேவியே படைத்தலை செய்கிறாள், அதே தேவியே காத்தல் அதை செய்கிறாள், அதே தேவியே அழித்தலையும் செய்கிறாள். படைத்து காத்து அழித்து இது மூன்று செயல்கள். இதன் பிறகு இன்னும் இரண்டு செயல்கள் இருக்கின்றன. இந்த உலகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக தன்னை மறைத்துக் கொள்கிறாள். எல்லோரும் தேவியை பார்த்து விட்டால் எல்லோரும் ஞானிகளாக ஆகிவிடுவார்கள். அதன் பிறகு இந்த உலகம் என்பது நடக்காது. அதனால தன்னை மறைத்துக் கொள்பவள் அவள். ஏதோ முயற்சி செய்பவர்கள் சில பேருக்கு அனுகிரகத்தை கொடுப்பவளும் அவளே. இப்போ உலகத்தை படைத்து காத்து அதை அழித்து தன்னை மறைத்து கொண்டு மற்றவர்களுக்கு அருள் செய்தல், இந்த ஐந்து செயல்களை தேவி செய்கிறாள். அதனால பஞ்சகிருத்திய பராயணான்னு பேர். பஞ்சகிருத்தியங்கள், ஐந்து செயல்கள் செய்பவள் அவள். அந்த ஐந்தையும் இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ த்வயைதத் தார்யதே விஸ்வம், த்வயைதத் ஸ்ருஜ்யதே ஜகத்து. ஹே தேவி, த்வயா பிராஹ்மியா சக்தியா ஏதத் ஜகத் ஸ்ருஜ்யதே உத்பாத்தியதே. இந்த உலகத்தை எல்லாம் படைப்பவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த நான்முகனை படைப்பவராக நாம் சொல்கிறோம் இல்லையா. காப்பவர் என்பவர் விஷ்ணு காக்கிறார் இந்த உலகத்தை. ருத்ர ரூபத்தில் இருந்து கொண்டு சிவபெருமான் அழிக்கிறார் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ படைப்பவர் யார் அப்படின்னா பிரம்மா அப்படின்னு சொல்கிறோம். நான்முகன் படைக்கிறான் அப்படின்னு. அந்த நான்முகன் தானே படைப்பதில்லை, நான்முகன் வடிவிலே இருந்து கொண்டு, நான்முக சக்தியாக இருந்து கொண்டு, பிராமி சக்தியாக இருந்து கொண்டு இந்த தேவியே படைக்கிறாள் அப்படின்னு அர்த்தமாச்சிங்க. அப்படின்னு என்ன, படைப்பதற்கு ஆதாரமாக இருப்பவள் தேவி, பிரம்மசக்தியாக பிராமி சக்தியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை அவளே படைக்கிறாள், வைஷ்ணவி சக்தியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை அவளே காக்கிறாள், ருத்ராணியாக இருந்து கொண்டு, ருத்ரனின் சக்தியாக இருந்து கொண்டு அவளே இந்த உலகத்தை அழிக்கவும் செய்கிறாள். அதுதான் இங்கு வந்தது. த்வயைத்தத் ஸ்ருஜ்யதே ஜகத்து, த்வயைத்தத் பால்யதே தேவி, துமத்ஸ்யந்தே ச சர்வதா. பாலனம் செய்பவளும் அவளே, இந்த உலகத்தை அழிப்பவளும் அவளே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹே தேவி, த்வயா பிராஹ்மியா சக்தியா ஏதத் ஜகத் ஸ்ருஜ்யதே உத்பாத்யதே. ஹே தேவி, த்வயா வைஷ்ணவியா சக்தியா ஏதத் ஜகத் பால்யதே துக்காத்ரக்ஷ்யதே. துக்கங்களிலிருந்து இந்த உலகத்தை காக்கிறாள். ஹே தேவி, த்வம் ரௌத்ரீ சக்தி சதி ஏதத் ஜகத் அந்தே அத்சி காதசி சம்ஹரசி. இந்த உலகத்தை அழிக்கிறாள் கடைசியில்.
இப்போ இதில் சொல்லும்போது இந்த ஐந்து விதமான தொழில்களையும் ஈஸ்வரி தேவி செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாவற்றையும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அழகாக சொல்லியிருக்கு. சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா, பிரம்ம வடிவத்திலே இருந்து கொண்டு சிருஷ்டியை செய்யும்போது அவளுக்கு பிரம்மான்னு பேர். அவளுக்கு சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி, அவள் உலகத்தை காக்கும் பொழுது கோவிந்தன் வடிவிலே மகாவிஷ்ணுவின் வடிவிலே இருந்து கொண்டு இந்த உலகத்தை காக்கிறாள். மகாவிஷ்ணுவால் தன்னால் ஒரு செயலையும் செய்ய முடியாது, விஷ்ணுவால் ஒரு செயலையும் செய்ய முடியாது தேவியுடைய சக்தி இல்லாவிட்டால். பிரம்மாவால் இந்த உலகத்தை படைக்க முடியாது, சிவனால் நகர கூட முடியாது. முதல் ஸ்லோகத்திலேயே சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார், சிவசக்தி ஆயுக்தோ இதி பவதி சக்தா பிரபவித்தும் அப்படின்ட்டு. சக்தியுடன் சேர்ந்திருந்தால்தான் சிவனால் நகரக்கூட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது அந்த தேவி பராசக்தியுடைய ஒரு அனுகிரகம் இல்லாமல் இந்த உலகத்திலே அவன் அருள் இல்லாமல் ஒரு புல் கூட அசையாதுன்னு சொன்னது சரியா இருக்கு. சிருஷ்டி கர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா, அந்த தேவியே சம்ஹாரம் செய்யும் போது ருத்ரன் வடிவமாக இருக்கிறாள். அதே தேவியே எப்பொழுது தன்னை மறைத்து கொண்டு மாயையில் இந்த உலகத்தை மயக்கும் பொழுது ஈஸ்வரியாக இருக்கிறாள். திரோதானகரி ஈஸ்வரி, திரோதானம்ன மறைதல், திரோதானகரி ஈஸ்வரி. எப்போ அதே தேவியை எல்லோருக்கும் அனுகிரகத்தை கொடுக்கிறாளோ சதாசிவா அனுகிரகதா அப்படின்ற, சதாசிவனாக இருந்து கொண்டு தேவியே எல்லோருக்கும் அனுகிரகத்தையும் செய்கிறாள். இப்படியாக ஐந்து செயல்களை அவள் செய்து வருகிறாள். பஞ்சகிருத்தியபராயணா அப்படின்னு வந்திருக்கு. இதே கிருத்த வந்து ஆச்சாரியர் சௌந்தரியில் சொல்லும்போது சொல்றார், பிரம்மா இந்த உலகத்தை படைக்கிறார், ஹரியான மகாவிஷ்ணு இந்த உலகத்தை காக்கிறார், ருத்ரனான சிவபெருமான் இந்த உலகத்தை அழிக்கிறார், ஈசன் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு தன்னை மறைத்துக் கொள்கிறார், சதாசிவன் எல்லோருக்கும் அனுகிரகத்தை கொடுக்கிறாள். இப்படி எல்லா செயல்களும் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, எதனால் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்க, அந்த தேவியினுடைய ஒரு ஆக்ஞை, ஒரு சட்டம், அவள் வந்து ஒரு ஆணையிட்டு விட்டாள். அந்த ஆணையை திறமேற்கொண்டு இவர்கள்லாம் வேலை செய்கிறார்களாம். அவள் போட்ட ஆணை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏதோ பெருசா எல்லாம் இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லலை, வெறும் கண்ணை திறந்து காட்டிருக்காள் அப்படின்னு, அவ்வளவுதான். அந்த கண்ணுடைய அசைவினால், கண் அசைவினால் இவர்கள் எல்லோரும் ஒரு வேலைக்காரர்களைப் போல இருந்து கொண்டு செயல்களை புரிகிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஜெகத் சூத்தே தாத்தா, தாத்தானாக்க பிரம்மா, பிரம்மா இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறார். ஹரிஹி அவத்தி, ஹரியான மகாவிஷ்ணு இந்த உலகத்தை காக்கிறார். ருத்ரஹக்ஷபயதே, ருத்ரனான சிவபெருமான் இருந்து கொண்டு இந்த உலகத்தை அழிக்கிறார். திரஸ்குர்வன் ஏதத் ஸ்வமபிவபுஹு ஈஷஹஸ்திரயதி, இந்த உலகத்தில் இந்த உலகம் நடைபெற வேண்டும் என்பதற்காக மாயையினால் தன்னை மறைத்துக் கொள்கிறார் ஈஷன். திரஸ்குர்வன்னு அப்படின்னு சொல்லி தன்னை மறைத்து கொண்டு, திரையதி அப்படின்னு சொல்லிட்டார், மற்றவர்களுக்கு தெரியாமல் தன்னை மறைத்துக் கொள்கிறார். இந்த உலகம் இருக்கணுமே. சதாபூர்வகா சர்வம் தது இதம் அனுகிருண்ணாதி ச சிவஹா, இந்த சிவன் சதாசிவன் இருக்கிறாரே, இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அனுகிரகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்படி இந்த செயல்களை எல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னா, தவ ஆக்ஞாமாலம்பிய அப்படிங்கிற உங்களுடைய ஆக்ஞை, உங்களுடைய ஆணையை சிறமேற்கொண்டு இவர்கள் எல்லாம் செயலை புரிகிறார்கள். அது என்ன ஆக்ஞை அப்படின்னா, க்ஷண சலித்தையோர் பூலத்திக்கையோகோ அப்படிங்கிறார். பூலத்திக்கா அப்படின்னாக்க பூகுன புருவம், இந்த புருவம் புருவ கொடி கொஞ்சம் அசைகிறதா, அந்த அசைவையே ஒரு ஆணையாக ஏற்றுக்கொண்டு இவர்கள் எல்லோரும் தங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த தேவியுடைய மகா மகிமை என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய
எல்லாவற்றிலும் உயர்ந்த ஒரு தத்துவம் எதுவோ அதுதான் அந்த தேவி. நம்ம பிரம்மம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? இருக்கக்கூடியவற்றிலேயே மிக உயர்ந்த ஒன்று, அதை விட வேறு ஒன்று உயர்ந்தது கிடையாதுன்னு தெரிகிறது. நுட்பமானது எது அப்படின்னா அதுதான் பிரம்மம். இருப்பதிலேயே நுட்பமானது, நமக்குள்ளேயே இருப்பது, நாமாக இருப்பது, உண்மையான நாமாக எது இருக்கிறதோ அதுதான், அதுதான் பிரம்மம். அப்படிப்பட்ட பிரம்மந்தான் இந்த தேவி அப்படின்னு ஆறுது. உண்மையிலேயே சாதாரண மனிதர்கள்லாம் என்ன எப்படி சொல்கிறார்கள் அப்படின்னா, தேவியை சொல்லும்போது தேவியே, சில பேர் வந்து அந்த தேவியை சரஸ்வதி வடிவமாக வழிபடுகிறார்கள், சிலர் அந்த தேவியை லக்ஷ்மியின் வடிவமாக வழிபடுகிறார்கள், சில நேரங்களிலே சிலர் அந்த தேவியை சிவபெருமானின் மனைவியாக பார்வதியாக வழிபடுகிறார்கள். ஆனால் இந்த எல்லோருக்கும் அடிப்படையாக எந்த சக்தி ஒன்று இருந்ததோ, ஆதி சக்தி ஒன்று இருந்ததோ, எந்த சக்தியிலிருந்து இந்த மகா இந்த சரஸ்வதியோ லக்ஷ்மியோ இந்த பராசக்தியோ தோன்றினார்களோ, அந்த சக்தி தான் உண்மையிலேயே பிரம்மம். அந்த பிரம்மசக்தி ஆத்யா சக்தி, அவளை தான் நாம் இங்கு தேவி என்று உபாசனை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரே பொருளிலிருந்து பலவிதமான உருவங்கள் தோன்றா, ஒரே களிமண்ணிலிருந்து பலவிதமான பொம்மைகள், இப்போ நவராத்திரி சமயத்திலே பார்த்தா கொலு வைத்திருப்பார்கள். இருக்கக்கூடிய பொருள் ஒன்றுதான், களிமண் தான். அதிலிருந்து வரக்கூடிய பலவிதமான தசாவதாரங்களை வைத்து ஒரு பொம்மை செட்டு வைத்திருப்பார்கள். 10 அவதாரங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று, உருவமற்றதான அந்த மண். இப்போ உருவமற்றதான ஒன்றிலிருந்து உருவத்தை பெற்று ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுது இது இவர் அப்படின்னு நம்ம பெயர் வைத்திருக்கிறோம். அதே போன்று தான் இங்கே இப்போ உருவமற்றதான அந்த பரம்பொருள், அந்த தேவி எப்பொழுது படைத்தலை செய்கிறாளோ அப்பொழுது பிரம்மாணி என்றும், எப்பொழுது காத்தலை செய்கிறாளோ அப்பொழுது வைஷ்ணவி என்றும், எப்பொழுது அழிக்கிறாளோ அவளையே ருத்ராணி என்றும் நாம் கூறுகிறோம். உண்மையிலேயே அந்த தேவி யார் என்று சொல்ல முடியாது, உருவத்திற்கும் பெயருக்கும் அப்பாற்பட்டவள். ஆச்சாரியர் சொல்றார், கிராம் ஆகு தேவியும் துருகிண கிருஹிணியும் ஆகமவிதகா. ஆகமவிதகான பெரிய பண்டிதர்கள், பண்டிதர்கள் தேவியை பற்றி சொல்லும் பொழுது, ஆஹா இவள் எல்லோருக்கும் படிப்பை சொல்லிக் கொடுக்கிறாள், படைப்பை நிகழ்த்தக்கூடிய பிரம்மாவின் மனைவி, பிரம்மாணி, சரஸ்வதி தேவி அப்படின்லாம் சொல்கிறார்கள். இன்னும் சில பண்டிதர்கள் சொல்கிறார்கள், ஹரேஹே பத்னீம் பத்மாம், ஹரியான மகாவிஷ்ணு, உலகத்தை காப்பவரான மகாவிஷ்ணுவின் பத்னியாக விளங்கக்கூடியவள் அந்த தேவி, லக்ஷ்மி தேவி என்று சிலர் கூறுகிறார்கள். இன்னும் சிலர்கள் கூறுகிறார்கள், ஹர சஹச்சரீம், ஹரனான சிவபெருமானுடன் கூட இருக்கக்கூடிய அந்த தேவியான பார்வதி என்று, அத்ரிதனையாம், அத்ரின பர்வத்தம் மலை, ஹிமவான் மலை, இமயமலை, ஹிமவானுடைய புத்திரியான தேவி பார்வதி என்று சிலர் கூறுகிறார்கள். எப்போது உருவமும் பெயரும் வந்துவிட்டதோ அது தோன்றியது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த தோற்றத்திற்கும் பின்னால் தோன்றாததான ஒரு பொருள் இருக்கும், தோன்ற முடியாததான ஒரு பொருள். எப்படி இந்த 10 விதமான அவதாரங்களுக்கும் 10 தசாவதாரங்களுக்கும் பின்னால் இந்த மண் என்பது இருந்ததோ, உருவமும் பெயரும் இல்லாமல் இருக்கிறதோ, அதே போன்று இப்படி மகாவிஷ்ணுவின் பத்னியான லக்ஷ்மி தேவி, பிரம்மாவின் பத்னியான சரஸ்வதி தேவி, சிவனின் பத்னியான பார்வதி தேவி என்று பெயர் கொடுப்பதற்கு முன்பாக எந்த சக்தியாக விளங்கியதோ அந்த சக்தி தான் உண்மையான தேவி அப்படின்னு சொல்றாரு. துரியா காபித்வம் துரதிகம நிசீம மகிமா அப்படிங்கிறார். பண்டிதர்கள்லாம் எவ்வளவோ சொன்னாலும் கூட அந்த உருவங்களுக்கெல்லாம் பின்னால் விளங்கக்கூடிய தேவி நீ, துரியா அப்படின்னு சொல்லி. துரியா அப்படின்னாக்க
எல்லாவற்றையும் கடந்தவள், நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டவள், அந்த பிரம்மசக்தியே, பிரம்மமே அப்படின்னு அர்த்தமாச்சு. பிரம்மத்துடைய சக்தி அவள். ஸோ அப்படியாக அந்த தேவியை சொல்கிறார், துரியா காப்பித்வம் துரதிகம நிசீம மகிமா, உன்னுடைய மகிமை எல்லையற்றது, நிசீம மகிமா, சீமம்னா எல்லைன்னு அர்த்தம், எல்லையற்ற மகிமையை கொண்டவள் நீ. துரதிகம, துரதிகமம்னா அவளை பற்றி யாராலும் அறிந்து கொள்ள முடியாது, அப்படிப்பட்டவள். அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, அவள் எப்படிப்பட்டவள்னா பரபிரம்ம மகிஷி அப்படிங்கிற பரபிரம்மத்துடைய சக்தி அவள். இந்த உலகத்தை படைத்து காப்பவள், மகாமாயா விஸ்வம் பிரமயசி அப்படிங்கிறார். இந்த உலகத்தை படைத்து தன்னுடைய மாயையினால் இந்த உலகத்தை செயல்முறைய செய்கிறாள். அந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனே, அந்த கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார், தான் எல்லோருடைய இதயங்களிலும் இருந்து கொண்டு நான் இயக்குகிறேன் அப்படிங்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷே திஷ்டதி அப்படின்னு, பிராமையன் சர்வபூதானி, எல்லா மனிதர்களையும் நான் இயக்குகிறேன் அப்படிங்கிறார். அப்படி உள்ளே இருந்து கொண்டு இயக்க நான் அப்படின்னு அவர் சொல்லும்போது, அவர் அந்த பிரம்மத்தை சொல்றார். எந்த பெயரும் உருவமும் மற்ற ஒன்றான அந்த பிரம்மத்தை அவர் சொல்கிறார். அதே போன்று இந்த பெயரும் உருவமும் மற்றதான இந்த தேவி இருந்து கொண்டு இந்த உலகத்தையே இயக்குகிறது, மகாமாயா விஸ்வம் பிரமயசி அப்படிங்கிறார். அப்படி எல்லாவற்றையும் படைத்து காத்து அழிப்பவளான அந்த தேவியை இந்த பிரம்மா துதிக்கிறார். விசிருஷ்டோ சிருஷ்டி ரூபாத்வம், எப்பொழுது படைக்கிறாயோ அப்போது உன்னை படைப்பவள் என்று எல்லோரும் கூப்பிடுகிறார்கள். ஸ்திதி ரூபாச்ச பாலனே, எப்பொழுது இந்த உலகத்தை பாலனம் செய்கிறாயோ, ரட்சிக்கிறாயோ, அப்போது எல்லோரும் உன்னை காப்பவள் என்று கூறுகிறார்கள். ததா சம்ஹிருதி ரூபாந்தே ஜெகதோஸ்ய ஜெகன்மையே, எப்பொழுது இந்த உலகத்தை அழிக்கிறாயோ அப்பொழுது அவர்கள் எல்லோரும் உன்னை அழிப்பவள் என்று கூறுகிறார்கள். இப்படி எல்லா செயல்களையும் செய்யும் நீ, நீயே இந்த உலகமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைத்து காத்து அழிப்பவளாக இருக்கிறாய், நீயே அந்த உலக வடிவமாகவும் இருக்கிறாய், ஜெகன்மையே அப்படின்னு சொல்லியிருக்க, ஜெகத் வடிவமாகவும் இருப்பவள் நீயே அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படியாக தேவியை துதிக்கிறார். அடுத்த துதியில சொல்றார், மகாவித்யா மகாமாயா மகாமேதா மகாஸ்மிருதி மகாமோகாச்ச பவதி மகாதேவி மகாசுரி. தேவியை பற்றி சொல்ற மகாவித்யா அப்படிங்கிறார், சிறந்த வித்யை, பராவித்யைன்னு எப்படி எந்த உபனிஷத்துல சொல்லித்தோ, எதை உபனிஷதம் சொல்லித்தோ, அப்படி அந்த உபனிஷத் சொன்ன வித்யையாக இருக்கக்கூடிய வல்லவள் அந்த பராவித்யை. அந்த வித்யை எதை சொல்றது அப்படின்னா, எந்த வித்யினால் இறைவனை அடைய முடியுமோ அந்த வித்யைக்கு பெயர் பராவித்யின்னு பெயர். அதுதான் இங்க மகாவித்யைன்னு சொல்லியிருக்கு. பிரம்மத்தை எந்த வித்தியினால் ஒருவன் அறிந்து கொண்டு விடுகிறானோ, தான் பிரம்மம் என்று அறிந்து விடுகிறானோ, அந்த வித்யைக்கு பெயர் மகாவித்யின் பெயர். மகாவாக்கிய லக்ஷணா வித்யா அப்படிங்கிற மகாவாக்கியம், இந்த மகாவாக்கியம்னு சில வாக்கியங்கள் இருக்கின்றன வேதங்களிலே, வேதாந்தங்களிலே இருக்கக்கூடிய வாக்கியங்கள் சிலவை ஜீவனை பிரம்மத்துடன் ஈஸ்வரனுடன் ஐக்கியப்படுத்தி, இது இரண்டும் ஒன்றுதான் என்றும் சொல்லும் வாக்கியங்கள் இருக்கின்றன, அவற்றுக்கு மகா வாக்கியங்கள் என்று பெயர். அந்த ஞானம், தான் இறைவன் என்ற ஒரு ஞானம் ஒருவனுக்கு எந்த வாக்கியத்தினால் ஏற்படுகிறதோ அதற்கு பெயர் மகா வாக்கியம்னு பெயர். அந்த மகா வாக்கியம்தான் ஒருவனுக்கு பெரிய ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். அதனால் அதுக்கு தான் பெயர் மகாவித்யா, பராவித்யா அப்படின்னு பெயர். பரபிரம்ம கோச்சர ஞான ரூபா அப்படின்னு சொல்லி, பரபிரம்மமான அந்த பரமாத்மாவே இந்த ஜீவாத்மா என்று, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு ஞானம் எந்த ஒரு வித்யையினால், எந்த ஒரு ஞானத்தினால் ஏற்படுகிறதோ அதற்கு பெயர் மகாவித்யான் பெயர். அந்த ஞானம் ஏற்படுவதற்கு ஒருவனுக்கு மனம் மிகவும் தூய்மையாக இருந்திருக்க வேண்டும், இல்லாட்டா புரியாது.
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளின் உள்ளேயும் அந்த பரமாத்மா இருக்கிறார். ஒவ்வொருவரிலும் அந்த பரமாத்மா இருக்கிறார். இந்த இறைவனே ஜீவரூபத்தில் மனித ரூபத்தில் ஒவ்வொரு உயிரினங்களிலும் ஒவ்வொரு உடம்பிலும் உறைகிறார். நமக்கு தெரியல அப்படி. அதை எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா, அதற்கு நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். நமது மனதை தயார் செய்து கொள்ள வேண்டும், புத்தியை தயார் செய்து கொள்ள வேண்டும். திருஷ்யத்தே து அக்ரையா புத்தியா அப்படின்னு சொல்லியிருக்கு. கட்டோபநிஷத்தில் சொல்லும்போது இந்த ஆத்மாவானது பரமாத்மா எல்லோருடைய இதயங்களிலும் ஏஷகா சர்வேஷு பூத்தேஷு கூடஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு சர்வேஷு பூத்தேஷு ஒவ்வொரு பிராணிகளின் உள்ளேயும் அந்த ஆத்மா கூடக மறைந்திருக்கிறது. ந பிரகாஷத்தை வெளியே தெரிவதில்லை, யாருக்கும் புரிவதில்லை. இருக்கிறது இங்கு உள்ளே இருக்கக்கூடியது இறைவன் அப்படின்னு யாருக்கும் தெரிவதில்லை. ஏன்னா அதுக்கு மோகத்தில் ஆழ்த்தப்பட்டவனாக இருக்கிறான். அதனால தான் பின்னாடி வரப்போறது இதே ஸ்லோகத்திலேயே பின்னாடி சொல்கிறார்கள் மகாமோகா சபவதி மகாதேவி மகாசுரி. அந்த தேவியே இந்த மோகத்தை கொடுத்திருக்கிறாள். உள்ளே இருக்கக்கூடியது பரமாத்மா என்ற ஒரு ஞானம் ஒருவனுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த தேவியே மோகத்தை கொடுத்திருக்கிறாள். அந்த மோகத்தை நீக்கி எப்பொழுது தன்னை உணர்கிறானோ அதுதான் மகாவித்யின் பெயர். அதை அடைவதற்கு அசம்ஸ்கிருத புத்தேகே அவிஜ்ஞேயத்வாத் ந பிரகாஷத்தே அப்படின்னு ஆச்சாரியர் சங்கரர் எழுதியிருக்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஏன் நமக்கு தெரியல ஒரு கேள்வி கேட்டாக்க, அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, அந்த பரமாத்மாவை காணக்கூடிய தகுதி ஒருவனுக்கு இல்லை. அவனுடைய காண வேண்டும் என்று நினைப்பவனுடைய புத்தி இன்னும் பண்படவில்லை. அப்படி எப்பொழுது பண்படுகிறதோ அப்பொழுது அவனால் பார்க்க முடிந்துவிடும். திருஷ்யத்தே து சம்ஸ்கிருதையா ஏகாகிரதையா உபேதையா சூக்ஷ்மையா புத்தியா அப்படிங்கிறார். சூக்ஷ்மமான புத்தியினால் அதை அறிய முடியும். ஏகாகிரதையா புத்தியா எப்பொழுது மனம் புத்தி எல்லாம் ஒரு ஒருமைப்பட்டு நிற்கிறதோ, ஒரு பொருளை மட்டுமே நாடி நிற்கிறதோ, வேறு எதை பற்றியும் மனம் செல்லாமல் ஒன்றையே பிடித்து கொண்டிருக்கிறதோ அதுதான் ஏகாகிரதா புத்தின்னு பெயர். அப்படிப்பட்ட ஒரு ஏகாகிரதா புத்தி சம்ஸ்கிருதையா ஏகாகிரதையான்னு சொல்றார். சம்ஸ்கிருதம்னா பண்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம், தூய்மைப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். எந்த ஒரு ராகமும் துவேஷமும் இல்லாமல் ஆத்மாவில் மட்டுமே மனம் நிலை பெற்றிருக்குமே ஆனால் அப்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தெரிந்து விடுகிறது அப்படிங்கிறார். அதனால மகாவித்யா அப்படிப்பட்ட வித்யை வடிவினளாக இருக்கக்கூடியவள் தேவி. அவளே மகா மாயையாகவும் இருக்கிறாள். மகா மாயா அப்படிங்கிறார். மகா மாயை வடிவினளாகவும் அவளே இருக்கிறார். அவளே இருக்கிறாள். மாயைன்னு என்ன அப்படின்னா, உள்ளதை உள்ளபடி காணாமல் வேறு விதமாக காண்பதற்கு மாயை என்று பெயர். சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப சொல்கின்றன, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாம் பிரம்மம் தான், இருப்பதை பிரம்மத்தை தவிர வேறு உலகம் என்று தனியாக இல்லை அப்படிங்கிற சாஸ்திரம். மற்றவை எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. உலகம் உலகம் என்று நாம் எதை கூறுகிறோமோ அது உண்மையில் உலகம் இல்லை, அது பிரம்மமே பிரம்ம வடிவமே அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு. ஆனால் நமக்கு அது உலகத்தை பார்த்தால் உலகமாக தான் தெரியறதே தவிர உண்மையிலேயே பிரம்மமாக தெரியவில்லை. ஏன் என்றால் அதற்கு பெயர் தான் மாயின்னு பெயர். மகாமாயா மகதி சர்வ விஷயா மாயா அந்யத்ர அந்ய ஆகார அவபாசினி சக்தி மகாமாயா. இருக்கக்கூடிய பொருளை வேறொன்றாக காட்டக்கூடிய சக்தி எது இருக்கிறதோ அதற்கு பெயர் மகாமாயின் பெயர். அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. இல்லாததை இருப்பது போலவும் இருப்பதை வேறொன்றாகவும் காட்டக்கூடிய சக்தி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அனாத்மனி ஆத்மா இதி புத்திஹி ஆத்மனி அபி அனாத்மா இதி புத்திஹி சா மாயா. இந்த உலக உடல் இருக்கிறது, நான் இங்கு உட்கார்ந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் இதை சாப்பிடுகிறேன், நான் இதை பேசுகிறேன், படிக்கிறேன் அப்படின்னு. இப்போ நான் என்று சொல்லும்போது இந்த உடலை நான் குறிக்கிறேன்.
உண்மையிலேயே நான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ஆத்மா. எந்த ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறதோ அதை தான் நான் சொல்ல முடியும். அதுதான் சப்ஜெக்ட், இருக்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் அதுதான். மற்றவை எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நான் என்று சொல்லும்போது நான் அந்த சப்ஜெக்டை தான் குறிக்க வேண்டுமே தவிர, சப்ஜெக்டாக இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டான உடலை நான் குறிக்கிறேன், நான் இங்கு அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு. இப்போ அந்த அனாத்மாவான இந்த உடலின் மீது நான் என்ற ஒரு எண்ணம் நான் வைத்திருக்கிறேனே, இதற்கு பெயர் மாயை. இருக்கக்கூடியவை எல்லாம் ஆத்மா என்று நாம் பார்க்கிறோம். இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவை எல்லாம் அந்த பிரம்மமே என்று நாம் நினைக்கிறோம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இருக்கக்கூடியவை எல்லாம் பிரம்மம்னு, ஆனா அதை பிரம்மமாக நாம் பாவிப்பதில்லை. இந்த பொருள், அந்த பொருள், அது இது என்று சொல்லுகிறோம். இப்போ ஆத்மாவில் அனாத்ம புத்தி இருக்கிறது. இந்த செயலை நான் செய்தேன் அப்படின்னு சொல்றோம். அந்த செயலை செய்கின்ற செயல் செய்தல் அப்படிங்கிறது அனாத்ம வஸ்துக்கு முடியாது, இந்த உடலுக்கு முடியாது, செய்ய முடியாது. உடல் மூலமாக செய்வது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மா. அப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா செய்ததுன்னு சொல்லாமல், இந்த உடலை பார்த்து இந்த உடல் செய்தது என்பதை சொல்லாமல் நான் செய்தேன் என்று சொல்லிவிட்டோம். இப்போ அந்த ஆத்மாவில் ஆத்ம புத்தி இல்லை. ஆத்மா இருக்கிறதா, உள்ளே ஒரு பொருள் ஆத்மா என்று இருக்கிறதாங்கிறது ஒரு சந்தேகம் கூட நமக்கு இருக்கிறது. அதுதான் கடோபநிஷத்துடைய தாத்பரியமே, உள்ளே ஆத்மான்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகத்தில் தான் ஆரம்பிக்கிறது கேள்வியே. அப்போ உள்ளே இருக்கக்கூடியது ஆத்மா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம், அந்த ஆத்மாவில் இல்லைங்கிற ஒரு சந்தேகத்தினால அனாத்ம புத்தி வேறு வந்து விடுகிறது. இப்படி ஆத்மாவில் அனாத்ம புத்தி, அனாத்மாவில் ஆத்ம புத்தி, எதிர்க்கிறதோ இதற்கு பெயர் தான் மாயை என்று பெயர். சச்சிதானந்த வடிவமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில், இந்த ஆத்மாவை பற்றி நான் நினைக்கும் போது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஆத்மான்னு நான் நினைப்பதில்லை. இதோ இன்றைக்கு பிறந்தேன், இன்றைக்கு இறக்கப் போகிறேன், இன்றைக்கு இவ்வளவு வயசாகியது என்று ஒரு சம்சார தர்மங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன். வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய இந்த உடலை நான் நான் என்று நினைத்துக் கொண்டு விட்டேன் இல்லையா, இதுதான் மாயை என்று பெயர். இப்படிப்பட்ட மாயையை கொடுப்பவளும் அந்த தேவியே மகாமாயா அப்படின்னு பேர். இந்த மாயை எவ்வளவு பெருசு தெரியுமா? ஆச்சாரியர் சங்கரர் கட்டோபநிஷத்தில் எழுதும்போது சொல்றார், அஹோ அதி கம்பீரா துரவகாஹ்யா விசித்ராச்சயம் மாயா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆஹா, எவ்வளவு பெரிய மாயை, ஒரு ஆச்சரியப்பட்டு சொல்றார் அவர். அதி கம்பீரா, மிகவும் ஆழமானது, துரவகாஹ்யா, அதை போய் அளந்து யாராலும் பார்த்து விட முடியாது. விசித்ராச்சயம் மாயா, விசித்திரமானது இந்த மாயை. அது யார் அளந்து பார்த்து விட்டால், அது வந்து தெரிந்து கொண்டு விட்டால் அது மாயின்னு சொல்லவே முடியாது. எப்போது மாயைன்னு சொல்ல முடியும்? எதுவரையில் நமக்கு தெரியாதோ அதை பற்றி அதுவரையில் தான் மாயையாக இருக்க முடியும். ஒரு வித்தைக்காரன் வருகிறான், வேடிக்கை காட்டுகிறான், மாயாஜாலம் காட்டுகிறான் வச்சுப்போம். அவன் என்ன செய்கிறான் என்று நமக்கு தெரியாதவரை தான் அது மாயாஜாலம். அது தெரிந்து விட்டால் அதற்கு பிறகு அது மாயாஜாலம் கிடையாது. இப்போ அதுபோல இந்த மாயாஜாலம், இந்த மாயை இருக்கிறதே, அதை யாராலும் அறிந்து கொண்டு விட முடியாது. அப்படிப்பட்ட ஆழமான மாயை அவள். இந்த உபனிஷதங்கள் எல்லாம் சொல்கின்றன, இருக்கக்கூடியவர்கள் அனைவரும், இருக்கக்கூடிய பிறவிகள், உயிரினங்கள் அனைத்தும் உண்மையிலேயே பரமார்த்த சத்தியமான பரமாத்ம வடிவமாக இருக்கக்கூடியவைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அஹோ அதி கம்பீரா துரவகாஹ்யா விசித்ராச்சயம் மாயா எதயம் சர்வோ ஜந்து பரமார்த்ததா பரமார்த்த சதத்வோபி ஏவம் போத்யமான அகம் பரமாத்மா இது ந கிருண்ணாதி அநாத்மானம் தேகேந்திரியாதி சங்காத்தம் ஆத்மனோ திருஷ்யமானமபி கடாதிவத்து ஆத்மத்தேன அகம் அமுஷ்யபுத்திரஹ இதி அனுச்சியமானோபி கிருண்ணாதி நூனம் பரஸ்யைவ மாயையா மோமுஹ்யதி சர்வோ லோகா பம்ப்ரமீதி அப்படின்னு சொல்றார் அவர்.
இந்த உபனிஷதங்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. உயிரினங்கள் எல்லோரும் உண்மையிலேயே பரமாத்ம வடிவங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறது. அப்படி திரும்பி திரும்பி சொன்னாலும் அதை யாரும் மனதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இந்த உடலை, தேகம், இந்திரியங்கள் இப்படி இருக்கக்கூடியவற்றின் கலவையாக இருக்கக்கூடிய இந்த உடலை ஆத்மா என்று தெரிந்து கொள்கிறது தவறாக. ஒரு பொருளை பார்க்கிறோம், அந்த பொருள்தான் பார்க்கப்படுகின்ற ஆப்ஜெக்டாக இருக்கிறது. ஆப்ஜெக்டாக இருப்பதனால் அது ஆத்மாவாக இருக்க முடியாது நமக்கு தெரிகிறது. பொருளை பார்ப்பது போல் இந்த உடலையும் பார்க்கிறோம், அதனால் இந்த உடலும் ஆத்மாவாக இருக்க முடியாது என்று நமக்கு புத்தியில் உரைக்கிறது. இருந்தாலும் இந்த உடலை பார்த்து நாம் ஆத்மா என்று அறிந்து கொள்கிறோம். எந்த சாஸ்திரமும் இந்த உடலை ஆத்மா என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. இருந்தாலும் நாம் இந்த உடலை ஆத்மா என்று அறிந்து கொண்டு மோகத்தில் மீண்டும் மீண்டும் ஆழ்கிறோம். இந்த மகாமாயையின் மாயை இருக்கிறதே, எவ்வளவு சக்தி வாய்ந்தது! அந்த மாயையின் சக்தியினால் இந்த உலகம் முழுவதும் சுத்தி வருகிறது, சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார். ஆக அப்போ அந்த மாயையுடைய சக்தி அவ்வளவு பெரியது, மகாமாயா அப்படின்னு அதனால தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மகாமாயையை கடக்க வேண்டும் என்றால் அந்த மாயையுடைய அனுகிரகம் வேண்டும். தேவியின் அனுகிரகம் இல்லாமல் அந்த தேவியிடமிருந்து தப்பிச்சு போக முடியாது. அதனால தான் பணிந்து விட வேண்டும் தேவிக்கு அப்படின்னு சொல்றார். பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்லும்போது நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, இந்த உள்ளே இருக்கக்கூடிய அகம்ங்கிறது வந்து எப்போல்லாம் கிருஷ்ணர் அகம்னு சொல்கிறாரோ அவர் அந்த பரமாத்மாவை சொல்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை சொல்கிறார், ஆத்ம தத்துவத்தை சொல்கிறார். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் யாருக்கும் தெரிவதில்லை. ந அகம் பிரகாஷா சர்வஸ்ய அப்படிங்கிறார். ஏனென்றால் யோகமாயா சமாவர்த்தக, யோகமாயினால் நான் மூடப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதே போன்று உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவி, அந்த மகாமாயியான தேவி, பிரம்மஸ்வரூபிணியான தேவி உள்ளே இருந்து கொண்டிருக்கிறாள். அவளை நாம் பார்க்காததற்கு காரணம் இந்த மகாமாயை தான், அவளே தான் காரணம். அதனாலே அப்படிப்பட்ட அந்த மகாமாயை உள்ளே இருந்து கொண்டு எல்லோரையும் இந்த உலகத்தையே வழிநடத்தி கொண்டிருக்கிறாள். அவளை அடைய வேண்டும் என்றால் திரும்ப அந்த சம்ஸ்கிருத புத்தின்னு சொன்னமே பண்பட்ட மனம் அது வேண்டும். திருஷ்யத்தே தூ அக்ரையா புத்தியான்னு சொன்ன மாதிரி வேண்டும். அந்த பண்பட்ட புத்தி வடிவிலே இருக்கக்கூடியவள் மகாமேதா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக மகாவித்யா, மகாமாயா, மகாமேதா, மகாஸ்மிருதி, மகாமேதான்னு சொல்லியிருக்கு. மேதை அப்படின்னாலே புத்தி அப்படின்னு அர்த்தம். தீசக்தி புத்தி சக்தி மேதா தாரணாவதி மேதா அப்படின்னு சொல்லக்கூடியது வழக்கம். சர்வஜத்துவ சக்தி, எல்லாவற்றையும் அறிந்த ஞானம், அந்த ஞானஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவளும் அவளே. எந்த ஞானம் மறைக்கப்படுவதனால் இந்த உலகம் என்ற சம்சாரம் இருக்கிறதோ அந்த மறைப்பு வடிவமாகவும் இருக்கக்கூடிய மாயை சக்தியும் அவளே. அவளே மனிதர்களுக்கு நல்ல ஞானத்தையும் கொடுத்து இந்த சம்சாரத்திலிருந்து முக்தியை கொடுப்பவளும் அவளே. அவளே மகாமேதையாக இருந்து கொண்டு நல்ல புத்தியையும் கொடுக்கிறாள். மகாஸ்மிருதிகி அப்படின்னாக்க எல்லா விதமான ஞாபகமும் எல்லாவற்றையும் அறிந்தவளாக இருக்கிறாள். ஸ்மிருதினாக்க ஒரு பொருளை பற்றிய பழைய நினைவுகளுக்கு பெயர் ஸ்மிருதின்னு பெயர். சாஸ்திரஜா அப்படின்னு பெயர். வேதாதி விஷயா ஸ்மிருதிஹி, வேதங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவள்ளவள் அப்படின்னுங்கிறதுனால மகாஸ்மிருதிகின்னு சொல்லியிருக்கு. மகா மோகாச்சபவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த தேவியே எல்லா மோகம் வடிவமாகவும் இருக்கக்கூடியவள். உலகத்தில் இருக்கக்கூடிய ராகம் துவேஷம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ராகம் துவேஷத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவள் அந்த சக்தி தான் தேவி. மகாமோகான்னு பெயர். சம்சார சக்தி, இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொருவரிலும் ராகத்தையும் துவேஷத்தையும் இந்த தேவி படைத்திருக்கிறாள், வைத்திருக்கிறாள். அது இருக்கும் வரையில் ஒருவனால் சம்சாரத்தை விட்டு வெளியே வர முடியாது. அப்போ அந்த மோக வடிவமாகவும் இருக்கக்கூடியவள் அவளே. அந்த தேவியை பணிந்தால் அந்த தேவியே வழிவிட்டு ஒருவனை அழைத்து செல்வாள். மகாதேவி மகாசுரி அப்படின்னு சொல்லியிருக்கு. மகாதேவி அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கக்கூடியவள், தேவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடியவள் மகாதேவின்னு சொல்லியிருக்கு. கேனோ உபநிஷத்திலே தேவர்கள் அனைவரும்
இப்போ ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏதோ ஒரு சண்டையிலே தேவர்கள் ஜெயித்து விட்டார்கள். கேனோபனிஷத்தில் இருக்கக்கூடிய கதை இது. ஜெயித்த பிறகு அந்த தேவர்களுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துவிட்டது. தங்களுடைய சக்தியினால்தான் நாம் இந்த தேவர்களை அசுரர்களை அழித்தோம் அப்படின்னு ஒரு கர்வம் வந்துவிட்டது. கர்வம் வந்தால் அழிவு தான் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அந்த கர்வம் வந்துவிடக்கூடாது தேவர்களுக்கு, அந்த கர்வத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக தேவி பிரயத்தனப்பட்டு தேவர்களுக்கு முன்பாக தோன்றி தேவர்களுடைய சொந்த சக்தியினால் அவர்கள் அசுரர்களை அழிக்கவில்லை என்பதை அந்த இடத்துல காட்டுறாள். அப்ப தேவர்களுக்கெல்லாம் தலைவியாக இருந்தவள் அந்த தேவி பராசக்தி. அந்த தேவி வடிவமாக இருக்கக்கூடியவள் மகாதேவி வடிவமாக இருக்கக்கூடியவள் அவள் தேவி. அதே போன்று மகாசுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அசுரர் தேவர்களுக்கு மட்டும் தலைவி அல்ல அவள், அசுரர்களுக்கெல்லாமும் தலைவியாக இருக்கக்கூடியவள் அந்த தேவியே மகாசுரி. அசுரர்கள் அப்படின்னு நம்ம சொன்னாக்க அசுரர்கள்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் நம்ம பார்க்கணும். புலன்கள் வழியாக உலகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அனைவரும் அசுரர்கள் அப்படின்னு பார்த்தா நாம் எல்லாம் அசுரர்கள் தான். உண்மையிலேயே இந்த உலகத்தை தான் நம்ம எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? கண்ணால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், இது நன்றாக இருக்கிறது இன்னும் எடுத்துக்கிறோம். அசுசு ரமந்தே இது அசுராகா அப்படின்னு ஆச்சாரியர் சங்கரர் ஈசோபனிஷத்தில் எழுதுறார். இந்த உலகத்தில் ஆசை வையப்பட்டு ஒருவன் இந்த உலகத்தை அனுபவிக்கிறானே என்றால் அவனுக்கு பெயர் அசுரன் என்று பெயர். அந்த மோகத்தை கொடுத்தவளே தேவிதான் இல்லையா? அப்ப மோகத்தை கொடுத்திருக்கிறாள் தேவி, அதனால் அந்த அசுரர்களுக்கும் அவளே தலைவியாக இருக்கிறாள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்படியெல்லாம் இந்த பிரம்மா எல்லோரும் இந்த தேவியை இப்படியெல்லாம் துதித்து கொண்டிருக்கிறார். துவையை தத் தாரியதே விஸ்வம், துவையை தத் சிருஜ்யதே ஜெகத்து, துவையை தத் பால்யதே தேவி, துமத்சந்தே ச சர்வதா விசிருஷ்டௌ சிருஷ்டி ரூபா துவம் ஸ்திதி ரூபா ச பாலனே ததா சம்ஹிருதி ரூபாந்தே ஜெகதோஸ்ய ஜெகன்மயே மகாவித்யா மகாமாயா மகாமேதா மகாஸ்மிருதி மகாமோகாச்ச பவதி மகாதேவி மகாசுரி அப்படின்னு சொல்லியிருக்கார். இதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்ல போறார், பிரகிருதிஸ்துவம் ச சர்வசிய குணத்ரய விபாவினி காலராத்திரி மகாராத்திரி மோகராத்திரி சதாருணா, இன்னும் நிறைய சொல்ல போறார். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.